தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் திருமன்னகுடி சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 100 கோடியை வட்டியுடன் வழங்க வேண்டும். விவசாயிகள் பெயரில் வங்கிகளில் வாங்கிய கடனிலிருந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சிபிஎம் எம்எல்ஏ சின்னதுரை உள்ளிட்ட கரும்பு விவசாயிகள் கரும்பு தொகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்து கலெக்டர் அலுவலகம் முன்பு தடுப்புகள் வைத்தனர். இதனை தள்ளிக்கொண்டு சென்ற விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எம்எல்ஏ உள்ளிட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகள் பேரில் வாங்கின கரும்பு பேங்கு கடனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. 15,000 கரும்பு விவசாய குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. திமுகவுடைய ஆட்சியிலே நடவடிக்கை எடுத்து நீதி கிடைக்கும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். 20 நாட்களுக்கு மேலே போராட்டம் தொடர்ந்த நிலையிலையும் அரசு தலையிடவில்லை. ஆகவே இந்த கடன் தொகையை மாநில அரசு விவசாயிகள் பெயரில் இருக்கிற கடன் தொகையை ஆலையின் பெயரில் மாற்றணும், விவசாயிகளை கடன் வலையிலிருந்து விடுவிக்கணும், விவசாயிக்கு சேர வேண்டிய கரும்பு பண பாக்கியை வட்டியோடு முழுவதையும் மாநில அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும், தமிழக முதல்வர் நேரடியாக தலையீடு செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாலே முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்க சார்பிலே, தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்க சார்பிலே இன்றைக்கு நாங்கள் நடத்துகிறோம்.